ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் புகழ். இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய கிரிக்கெட் வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாராலையும் செல்லம்மா சீக்கான்னு அழைக்கப்படுற கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இந்தியர் வாங்கின ரெண்டு உலக கோப்பையிலுமே இவரோட முக்கிய பங்கு இருக்குது. இவரோட பையன் அனிருதா ஸ்ரீகாந்த். அவரும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். டிஎன்பிஎல் பார்க்குறவங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சீக்கானா யாருன்னு அப்படின்னு கேட்டால், நமக்கு அதிரடி பேட்ஸ்மேன்லாம் யாரை தெரியும்னா, சேவாக், ரோஹித் சர்மா இவங்கள தான் தெரியும். ஆனால் இவர் 1980s ஒரு கலக்கு கலக்கி போட்டிருக்காரு எல்லா நாட்டையுமே. இவரோட டெபு வந்து பார்த்திங்கன்னா 1981 இங்கிலாந்தோட விளையாடி இருக்காரு. இவருக்கு டெபு அப்போ ஏஜ் பார்த்திங்கன்னா 21. அப்போ இவரோட பார்ட்னராக பார்த்தீங்கன்னா யார் விளையாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுனில் கவாஸ்கர் விளையாடிருக்காரு. இவரோட பார்ட்னர் சுனில் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா தடவி தடவி ஆடுவார். ஆனால் சீக்கா அவர் சொல்கிற மாதிரி தான், தில்லுக்கு துட்டு தான், அடிச்சா அடி. இவர் வேர்ல்டு கப் டீம் 1983 செலக்ட் ஆனார். அந்த வருஷம் தான் இந்தியா ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அப்புறமேட்டு 1985 வின்சன் அண்ட் எஜஸ் ட்ராஃபி, அதுவும் இந்த இவரோட இதில் தான் வின் பண்ணாங்க. 1989 இவர் வந்து இந்தியா டீமுக்கு லீட் பண்ணார். கேப்டனாக இங்கிலாந்து டூருக்கு போனப்போ டார்கெட் வந்து 270 இருந்தப்போ சேதன் சர்மா வச்சு போல் பண்ணி வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் டூர் போனப்போ 4 மேட்சை ட்ரா பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. இவரோட டெஸ்ட்டு ரன்ஸ் பார்த்திங்கன்னா 2062 ரன் அடிச்சிருக்காரு. ஓடிஐ ரன்ஸ் பார்த்திங்கன்னா 4091 ரன் அடிச்சிருக்காரு. இவர் இருந்தப்போ தான் சச்சின் வந்து டெபியூட் ஆகிறாரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 123 ரன்ஸ் ஒன் டேவில் அடிச்சிருக்காரு. இவரோட அதிரடி ஆட்டம் ரன் வராதனால டீமில் இருந்து விலக்கப்படுறாரு. 2 கழித்து மீண்டும் வராரு. அதுக்கு அடுத்த வருஷமும் விளக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் சீக்காவி புரிஞ்சிக்கிட்டு வயது காரணமாக 1993 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கமெண்ட்ரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். செப்டம்பர் 27, 2008 இந்தியா கிரிக்கெட் கவுன்ஸ் தேர்வுக்குழு நியமர்னு சொல்லுவாங்களே, அதில் நியமிக்கப்பட்டார். 2011 எம்எஸ் தோனி தலைமையிலாக இந்தியா கப் வாங்கின டீமில் இவர் தான் டீம் செலக்டராக இருந்திருக்காரு. அதனால தான் வேர்ல்டு கப் ஹீரோன்னு எல்லாம் செல்லமாக கூப்பிட்றாங்க. 1983 வேர்ல்டு கப் வாங்கினப்போ இவரோட பங்கு முக்கியமாக பேட்ஸ்மேனாக இருந்துச்சு, இதுலேயும் முக்கியமாக செலக்டராக இருந்திருக்கு. அதனால தான் இவரெல்லாம் வேர்ல்டு கப் ஹீரோன்னு கூப்பிட்றாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சரியாக வரலன்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்மளை பற்றி அடுத்தவன் 1000 சொல்லுவான், அவன் சொல்ல மட்டும்தான் செய்வான். நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நாம் ஒரு முடிவெடுப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.